ஏய் சிங்சான், நம்ம மார்க்கெட் இது தான். இங்கே தான் வந்து பார்த்தோம்னா பிள்ளையார் சிலைலாம் இங்கே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும், அதுவும் வகை வகையாக இருக்கும். அதனால் இங்கே பிள்ளையார் சிலை தான் வாங்க வந்திருக்கோம், அது மட்டும் தான் வாங்கணும். இங்கே அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொன்னேன், நான் அப்படியே திரும்பி போயிட்டே இருப்பேன். ஆ, கடைக்கு வந்தாச்சு. எவ்வளோ கலர் கலராக இருக்குன்னு பார்த்தா என்ன ஒரே கலரில் இருக்குது. என்னடா கடையே நிறையா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைடா, ஒரே ஒரு கடை தானே இருக்குது சிங்சான். என்ன பண்ணலாம், சரி இருக்கிற கடையில் தானே வாங்க முடியும், என்ன இந்த கடையிலே வாங்கிடலாம். சரி பிராங்க்லின், நம்ம இந்த கடையை வாங்கலாம். ஏன்னா இந்த தெருவில் இந்த ஒரு கடை தான் இருக்குது, அதுவும் இந்த பிள்ளையார் என் ஐட்டில் சூப்பராக இருக்குது, கலரும் செம்மையாக இருக்குது, என்ன மாதிரியே வேட்டி போட்டிருக்காரு. சரியா, இங்கே வாங்கிடுவோம். ஆமாண்ணா சொல்கிற பேம், நீ கரெக்டாக சொன்ன, நம்ம ஐட்டில் இருக்குது, அதுவும் கலர் சூப்பராக இருக்குது, குழந்தை பிள்ளையாரா சூப்பராக இருக்குது, இதே வாங்கிக்கலாம். ஐயா தாத்தா, இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாரெலாம் இருக்கா? இல்லை அவ்வளோதான் தாத்தா. சரி பிராங்க்லின், நம்ம இந்த பிள்ளையாரே வாங்கிக்கலாம்ல பிராங்க்லின், இதே நல்லா தான் க்யூட்டாக இருக்குது, போதும். தம்பிகளா, இந்த பிள்ளையார் ரொம்ப காஸ்ட்லியான பிள்ளையார். ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளையார் பெயிண்டிங் இருக்கு, இது 4 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதோட ரேட்டு 2500 ரூபா, கரெக்டான ரேட்டு தம்பிகளா. ஐயா பெரியவரே, என்னையா குட்டி பிள்ளையாருக்கு போய் ஒரு 2500 ரூபாய் கேட்குறீங்க? ஏதாவது பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் எல்லாமே சின்ன பசங்க, கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க. அங்கே என்ன பெருசாக ஏதோ கருப்பு கலரில் நிற்கிது. ஏ தாத்தா, இது என்ன தாத்தா கருப்பு கலரில் ரொம்ப பயமாக இருக்குது இந்த பொம்மையை பார்த்தா? என்ன பொம்மை இது, எதுக்காக வச்சுருக்கீங்க? அந்த பொம்மையான கண்ணுங்களா, இந்த பொம்மை ஒரு டிஸ்டிக் அடிக்கிற பொம்மைடா தம்பி. இதை வச்சுதான் ஏவல் பில்லி சூனியம் வவ்வா கொடுவா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடலாம். என்னது டிஸ்டிக் அடிக்கிற பொம்மையா? அப்படி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ பார்க்கவே பயமாக தானே இருக்கு, டோரியம்மா நீ சொன்ன மாதிரி டெரரா இருக்கே. ஆமாண்டா கண்ணா, இந்த பொம்மையை வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டீங்கன்னா எந்த துஷ்ட சக்தி, பேய், பில்லி சூனியம் எதுவுமே உங்களை அண்டாது. இந்த பிள்ளையார் வாங்கல உங்களுக்கு இது ஃப்ரீ தான். என்னது பிள்ளையார் வாங்கினா இந்த பொம்மை ஃப்ரீயா? இந்த பொம்மை ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாம் பெரியவரே, இதை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது, அதுவும் இருட்டில் பார்த்தா இன்னும் டெரராக இருக்கும் போல இருக்கே. டேய் லூசு பிராங்க்லின், அந்த தாத்தாவே நமக்கு ஓசியாக தரங்கிறாரு, அதையும் நீ கெடுத்துட போல இருக்கே. சீக்கிரம்டா வாங்கிட்டு இங்கேருந்து போகலாம். சரி பெரியவரே, நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே நாங்கள் ஓகே பண்ணிக்கிறோம், நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருங்க. ஏய் சிங்சான், எல்லாம் இங்கே இருங்கடா, போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஒரு பிள்ளையார பேரம் பேசி வாங்குறதுக்குள்ளே உசுறு போகுதுப்பா, ஆனால் நல்ல தத்தாவாக இருக்கார். அந்த பிள்ளையார் வாங்கினா ஒரு பொம்மை வர ஃப்ரீயாக தராரு, ஆனால் அந்த பொம்மையை பார்த்தா தான் எனக்கு டெரராக இருக்குது. அது நடு வீட்டில் தொங்க விட்டா அது தூக்கில் தொங்குற மாதிரி தெரியும், அதை பார்த்து நான் பயந்துருவேனே. சரி என்ன பண்ணுறது, இந்த பொடி பசங்களாம் அது நல்லா இருக்குன்றாங்க, வேணாம்னா என்ன என்ன பேய் ஆஞ்சிடுவானுங்க, எடுத்துகிட்டு போயிடலாம். சரி பெரியவரே, நான் மொதல் பிள்ளையாரை தூக்கி தலை மேலே வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கிறேன் பெரியவரே. பிள்ளையாரையா வாங்கையா, பிள்ளையாரையா வெயிட்டாகவே இல்லை, பரவாயில்லையே, அங்கே தூக்கி மேலே வச்சுருவோம். ஓகே, அதுதான் கரெக்டு. அடுத்து இந்த டிஸ்டிக் கழிக்கிற பேய் பொம்மை, பேய் பொம்மை வா. ஐயோ பேய் பொம்மைன்னா இவ்வளோ கணக்கு கிடக்குது, போய் கீழே இறங்கி போய் போப்பேன். ஓகே, ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு சிங்சான், இந்த எல்லாமே வாங்க போகலாம். ஐயா பெரியவரே ரொம்ப நன்றி, நான் நல்ல பொருளாக கொடுத்துருக்கீங்க. சரி நாங்கள் போயிட்டு பூஜை போடணும், ஒன்றும் அலங்கார பொருளாக வாங்கணும், இங்கேருந்து கிளம்புறோம். நன்றி ஐயா. தம்பி இருப்பா, கிளம்பிடாத, இன்னும் ஒரு வேலை இருக்குது. இந்த திருஷ்டி பொம்மை வேலை செய்யணும்னா அது காதில் நான் மந்திரம் சொன்னால் தான் வேலை செய்யும், ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர், நம்ம பேசினபடி நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அந்த பசங்க கூட உங்களை சேல் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதை செஞ்சிருங்க. அதை செஞ்சுட்டோ நம்ம நினச்சதை அடைஞ்சிடலாம். சேவகா, நீ நன்றாக செய்தாய், நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. 4 ஆத்மாக்களை நான் என் உடம்பில் ஐக்கியமாக்குகிறேன். தம்பிகளா, காதில் மந்திரம் சொல்லிட்டேன்டா, இனிமேல் வேலை செய்யும் திருஷ்டி. சரியா? சரி தாத்தா, அப்போ உங்கள் வேலை முடிஞ்சுதா? ரே சிங்சான், டோரிமான், லிட்டில் சிங்கம், ஜோட்டா பீம் எல்லாம் வாங்க வாங்க, இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம வாங்கியாச்சு, இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் இந்த பிள்ளையாரை போய் அங்கே போயிட்டு வச்சுருவோம். சரியா? ஓகே, ஒரு வேலை முடிஞ்சுது. டி ஃப்ராங்க்லின், நம்ம இந்த வருஷம் இந்த பிள்ளையாரை அழகாக வாங்கியிருக்கோம்ல, குட்டியாக இருக்காரு, ரொம்ப க்யூட்டாக இருக்காரு, இந்த பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருக்கடா எனக்கு. அதுவும் அந்த தாத்தாவை எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தாத்தா நமக்காக எவ்வளோ கம்மியாக கொடுத்தாரு, கூட ஒரு பொம்மை வர ஃப்ரீயாக கொடுத்தாரா, நல்லா தாத்தா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த தாத்தா கிட்டே வாங்க வேண்டாம் ஃப்ராங்க்லின்.
சரிடா சிங்சான், இனிமேல் வருஷம் அந்த தாத்தா கிட்டே வாங்கிப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிள்ளையார். ஆனால் இந்த டித்தி இப்போ பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே மைப்பூசின மாதிரி இருக்குது உடம்பெல்லாம், சுத்தமாக பிடிக்கலடா சிங்சான். சரி எல்லாம் இறங்குங்க, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு பிள்ளையாரை வைக்கிறதுக்கு. நம்ம முதல்ல மேலே ஏறி பிள்ளையாரை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த அலங்கார இடத்துல வச்சுருவோம். இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். எப்போ ஏற முடியலையே? ஆ, பிள்ளையார் சாமி வாங்க. ஓகே, ஏற்றியாச்சு. சோட்டா பீமோ பிள்ளையாரை ஒரே மாதிரி துண்டு கட்டியிருக்காங்க. வாங்க வாங்க காய்ஸ், அப்படியே போய்ட்டு அழகாக வச்சுருவோம். இதை வச்சாதாங்க இந்த இடத்துக்கே அழகு. நம்ம இன்றைக்கி மக்களோட மக்கள் சேர்ந்து நம்ம பிள்ளையாரை சாமி கும்பிட போகிறோம். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு. ஓகே பிள்ளையாரப்பா, இப்போ தான் பிள்ளையாரப்பா ரொம்ப அழகாக அழகாகவே இருக்கார். ஓகே, இன்னும் நமக்கு நிறையா வாங்க வேண்டிய பொருளாக இருக்குது. டோரிமான், சிங்சான், சோட்டா பீம், சரியா? நாளைக்கு கொண்டாடுறதுக்கு முதல் லைட்டிங்கு, வாழைப்பழம், பழங்கள், அப்புறம் சமயப்பொருள் எல்லாம் வாங்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளையாரை மட்டும் வச்சாச்சு, மற்ற பொருள்லாம் வாங்கணும். வாங்க போயிட்டு, வீட்டுக்கு போயிட்டு நான் சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்கிடலாம். வாங்க வாங்க. இந்த டிஸ்டி பொம்மை தான் தூக்கி போத கடா சொன்னா வீட்டில் பார்க்கவி ரெண்டா கொடுமா இருக்கு. ஏறுங்க ஏறுங்க, எல்லாம் ஏறிட்டீங்களா லிட்டில் சிங்கம்? ஓகே போகலாம். பிள்ளையாரப்பா இங்கேயே பத்திரமா இருப்பா, திருட்டு பிள்ளையார் எடுக்கிறதுக்கு ஜாந்தடானே அவனா வந்துட போகிறான், பத்திரமா இருங்க. அதனால தான் மக்களுக்கு தெரிகிற மாதிரி நடுவில் வச்சுட்டு போயிருக்கேன். ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஏய் சிங்சான், நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கே எங்கேன்னு மார்க்கெட்டுனு அலைஞ்சி நான், நீங்களும் வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போயிட்டு வாங்க வேண்டிய பொருளாக வாங்கலாம். என்னடா சரியா? ஏன்னா இப்படி அலைஞ்சிட்டே இருந்தால் அப்புறம் நாளைக்கு வேலை செய்ய முடியாது, ஃபுல்லாக டயர்டு விட. ஃப்ராங்க்லினே, உனக்கு வேணும் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நாங்கள் நாலு பேரும் பார்த்தோன்னா நாங்கள் ஃபிஷிங் பண்ண போகிறோம், போய் மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு, நாங்கள் இன்றைக்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீ போய் ரெஸ்ட் எடுறா, நாங்கள் அப்புறம் சாயந்தரம் பார்க்குறோம் உன்னை வந்து. சரிடா சிங்சான். டேய் பார்த்து போங்க, ஏதாவது 7:30 கூட்டிடாதீங்க, 6 மணிக்கு வந்துருங்கடா, மற்ற பொருளாக வாங்கணும். சரி சரி, 7:30 கூட மாட்டோம், 8:00 கூட மாட்டோம், நாங்கள் எல்லாம் கிளம்புறோம். ஒரு நாள் தான் லீவு, அன்றைக்கும் என்ஜாய் பண்ண முடியல எப்படி? சொல்லட்டா பீம், ஏறா போகலாம். அங்கே போகும்போது நம்ம ஃபிஷிங்கு தேவையான டூல்லாம் இருக்குது, அதையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே வந்து குளத்துக்கு முன்னாடி தாண்டா நின்று பிடிக்கணும், ரொம்ப உள்ளே போயக்கூடாது சரியா? ஏய் இந்த இடம் தாண்டா, அப்புறம் எவ்வளவு பெரிய குளம் பத்தியா, இங்கே ஏகப்பட்ட மீன் இருக்கும், வகை வகையா செம்மையா இன்னைக்கு இருக்கும். ஏய் ஆமாடா சிங்சான், இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு, இது எப்படா கண்டுபிடிச்ச? சூப்பராக இருக்கு பாக்க, இன்னைக்கு எத்தனை மீன் பிடிக்க போறோமோ தெரியலையே. அதுவும் இந்த இடம்லாம் செம்மையா இருக்கு பாக்க. ஆமாடா டோரிமான், இங்க நானும் ஃப்ராங்க்லின் அடிக்கடி வருவோம் மீன் பிடிக்க. ஆமா, இந்த பொம்மை என்ன பண்ணலாம்? சரி இது இங்கேயே இருக்கட்டும், நம்ம அப்புறம் வந்து பாத்துக்கலாம். ஏய் வாங்கடா லிட்டில் சிங்கம், அங்கே எங்கே போகிற? இந்த பக்கம் வா. எப்படா போட்டிங்லாம் பண்ணுறாங்க? ஓகேடா, நம்ம தூண்டில் போட ஆரம்பிச்சிருவோம், வாங்க. என்ன இன்னைக்கு எந்த மீன் மாட்ட மாட்டேது? ஜிலேபி, கெண்டை, கெழுவா, சங்கரா, ஒன்றும் மாட்ட மாட்டேதா? என்னடா பண்ணுறது? எனக்கான நேரம் வந்துவிட்டது. சிறுவர்களே, தண்ணீரில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறீர்களா? நான் தூண்டில் போடாமல் உங்களை பிடிக்கப் போகிறேன். உங்கள் ஆத்மா எனக்கு அடிமை. வந்து கொண்டே இருக்கிறேன், என் ஆசை நிறைவேற போகிறது. ஏய் சொட்ட பீமா, எனக்கு சின்ன ஹெல்ப் பண்றா. வண்டியில புழு இருக்கும் முள்ள மாட்டுறதுக்கு, அந்த புழு இருந்தாதான் மீனே நம்மள கிட்ட மாட்டும்டா. அதை மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாயே போ. சரிடா சிங்சான், எடுத்துட்டு வரேன். என்ன இந்த பொம்மை எப்படி இங்க நிக்குது? வண்டியில தானே இருந்துச்சு, எப்படி இங்க வந்தது? டே டோரிமான், சிங்சான், நீங்க யாராவது தூக்கிட்டு வந்தீங்களாடா? இல்லடா சொட்ட பீம், நாங்க எதுவும் எடுத்துட்டு வரலையடா. அப்புறம் எப்படி இந்த பொம்மை நடந்தேவா வந்திருக்கோம் இங்கிருந்து? இது என்னடா மேஜிக்கா இருக்கு? வண்டில நிக்க வச்ச பொம்மை எப்படி இங்க நடந்து வந்திருக்கோ, ஒண்ணு புரியலையே. உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், இதோ இப்படித்தான் வந்தேன். அடே சிறுபாலகளே, பல வருடத்தின் முன்னால் என் சக்தியை இழந்த நான் இப்போது எனக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது. உங்கள் நால்வரின் ஆத்மா எனக்கு சொந்தமாக போகிறது. அதற்காகவே நான் தரித்திருக்கிறேன். வாருங்கள் என்னுள்ளே. ஓடாதே சிறுவனே, எங்கு போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். உங்கள் ஆவி, பொருள், ஆத்மா எல்லாம் எனக்கு சொந்தமடா. உள்ளே வாருங்கள். இனி ஒரு நிமிடம் கூட என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன்.
சீக்கிரமாக என்னிடத்தில் சென்று நான் தவத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நான் இழந்த சக்தியை மீண்டும் எனக்கு கிடைக்கும். வந்து கொண்டே இருக்கிறேன் சேவகா. நான் இழந்த சக்தி மீண்டும் கிடைக்கப் போகிறது. கிடைத்தவுடன் என்னுள் இருக்கும் மிகப்பெரிய அசுரனை வெளிக்கொண்டு வரப்போகிறேன். சேவகனே, அந்த நான்கு பாலர்களையும் இப்போது என்னுள் அடக்கமாகும். இப்போது நமது பூஜையை ஆரம்பிக்கலாமா? மெஜபானவரே, அனைத்தையும் ஏற்பாடுகளையும் நான் செய்து விட்டேன். இப்போது நமது பூஜையை ஆரம்பித்து உங்கள் சக்தியை திரும்பவும் மீட்டெடுப்போம். சேவகனே, நான் இப்போது அமர்ந்து தவம் செய்ய போகிறேன். சாத்தான்களை நோக்கி பார்த்துக்கொள். சாத்தான் நமக தண்ட வீடா நமக சைத்தான் நமக அசுரா நமக. எஜமானரே, உங்கள் தவத்தை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டு முடியுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு தடங்களும் வராது. மீறி வந்தால் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நல்லா தூங்கியாச்சு. செம்ம ரெஸ்ட்டு. இந்த சிங்சான் டோரிமான்லாம் எங்கே போனானுங்க? மணி வேறு 5:30 ஆயிடுச்சு. மீன் பிடிச்சிட்டு அப்பயே வாங்கலாம், சீக்கிரம் வாங்கலான்னு ஆளை காணும். சரி, ஒன்று ஃபோனு போட்டு கூப்பிடுவோம். ரிங்கு போகுது. என்ன எடுக்க மாட்டேங்கிறான். ரிங்கு போயிட்டே இருக்கு. இந்த சிங்சான் வேணும்ட்டே சைலண்ட்டில் போட்டிருப்பான். எங்கே பாதிலே டிஸ்டர்ப் பண்ணிட போகிறோமோ அப்படின்ற அந்த பயத்திலே வேணும்னே டிஸ்டர்பில் போட்டிருப்பான் இந்த சிங்சான். தியா ஃபோன் எடுக்கலை. சரி, வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அவனில் நேரில் போய் காதை திருக்கி கூட்டு வரணும் எல்லாரையும். வண்டி வேறு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பெட்ரோலு பெட்ரோல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே, இது போதும், போய் கூட்டு வந்துடுவோம். அந்த ஏரிக்கரையில் தான் இருப்பானுங்க. நம்ம தான் அடிக்கடி அங்கே போவோமே, அங்கே தான் கூட்டு போயிருப்பான் சிங்சான். போய் கூட்டு வந்துடலாம். வரலாடே சிங்சான், 6 மணிக்கு போய் பொருள் வாங்கணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தியா, காரை விட்டுட்டு ஜாலியாக இங்கே இருக்கானுங்க, இன்னும் கிளம்பாமல். ஏய், வண்டி மட்டும் தான் இருக்குது. இவனுங்க 4 பேர் எங்கே போனானுங்க வண்டி மட்டும் இங்கே விட்டுட்டு? எடப்பாவீங்களா, அந்த பொம்மையும் காணோம். இந்த இடத்துல தானே மீன் பிடிக்கிற இடம், இதை விட்டுட்டு எங்கே போயிருப்பானுங்க? இது ஒன்றும் புரியலையே, என்ன நடந்திருக்கோம்? ஐயோ, இவனை எங்கே தேடுறது? 4 பேர் சின்ன பசங்க, இதுக்கு தான் இங்கே தனியாக அனுப்ப வேண்டாம்னு அப்பயே நினச்சேன். இல்லை, எதுக்கும் நம்ம பிள்ளையார் செலவை வாங்கி வச்சோமே, அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அங்கே கூட இருக்கலாம். ஐயோ, இங்கேயும் இல்லையே யாருமே. இப்போ இங்கேயும் வரலன்னா போய் எங்கே தான் போயிருப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே தேடுறது, யார்கிட்ட கேட்குறது, ஒன்றும் புரியலையே. ஐயா விநாயக பெருமாளே, அந்த 4 சின்ன பசங்களை காணோம். எங்கே போனானுங்க, என்னாச்சுனே தெரில. அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். உங்கள் காலடி சன்னதிலேயே இங்கேயே என் உயிரை விட்டுருவேன். அவங்க பாவம், அந்த சிங்சான் பேசிக்கிட்டே இருப்பான். என் வீட்டில் எஃப்எம் இல்லாத குறைய அவன் தான் தீப்பான். இந்த டோரிமான் இருக்கானே, புதுசு புதுசாக கேஜெட்டை வயிற்றுலேருந்து எடுத்து எவ்வளோ வேலையை சோகமாக முடிப்பான். இந்த சோட்டா பீம் டெய்லி ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒரே லட்டு லட்டாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கும் கொடுப்பான், மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவான். அதுக்கப்புறம் இந்த லிட்டில் சிங்கம் இருக்கானே, எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அசால்ட்டாக பிடிப்பான். அவ்வளோ ஒரு டேலண்டானவன். ஆனால் இப்போ அவனையே காணும். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க பிள்ளையாரப்பா. ஏ பக்தா, நீ கவலை கொள்ளாதே. அந்த அசுரனை வதம் செய்து அந்த 4 சிறுவர்களையும் நான் மீட்டெடுக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. இதே வந்து கொண்டே இருக்கிறனா அசுரா, உன்னை வதம் செய்யவே நான் இங்கே வந்தேனடா. உன் ஆட்டம் நாளுக்கு நாளாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உன் சாவுக்கான நாள் இன்றைக்கு தானடா அரக்கா. உன்னை நான் வதம் செய்ய வந்து விட்டேன். ஏ கிழவா, என் முன்னே நிற்காதே, செத்துப்போ. ஏ அரக்கனே, உனக்கு யமன் நானடா, வா. ஏ சிறுபாலகா விநாயகா, மேலோகத்தில் மட்டும்தான் உன் சக்தி பெரியது, இந்த கீழோகத்தில் என் சக்தி உன்னை விட பல மடங்குடா. என்னை அழிக்க எவராலும் முடியாது. என்னிடமே போட்டியா? இந்த சவால் மிக சுவாரஸ்யமாக இருக்க போது அரக்கா. நீ பெரிய சக்திசாலியா, நான் பெரிய சக்திசாலியா, பார்த்து விடலாம் வா. என்னிடமே உன் மந்திர வித்தைகளை காட்டுகிறாயா? இதற்கு பதிலடி இப்போதே குடிக்கிறேன். இந்த வாங்கிக்கொள். ஐயோ, என் சுறாவளி அடி, ஓடிவிடு. அரக்கனே, இன்றைக்கு நீ முயற்சிக்கும் அனைத்து முயற்சியும் வீணாகத்தான் போகுமடா. உன் உயிர் பிரிவது நிச்சயம். இந்த என் அனைத்து குத்துகளையும் வாங்கிக்கொள்.
இன்னும் சிறிது நேரத்தில் உன் உயிர் உன்னிடமிருந்து பிரிய போவது நிச்சயம். ஆ, இங்கடா போடாய். மறைந்து அடித்தாலும் உன்னை நான் தான் தாக்குவேன். திரும்பியும் போய்விட்டாயா? பின்னாடி இருந்து தாக்கிறாயா கோலையே? தைரியம் இருந்தால் முன்னாடி வாடா. ஐயா, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இந்த போட்டி. மிக மிக அருமையான போட்டி. என்னிடமா உன் வித்தையை காட்டுகிறாய்? வா இங்கே, செத்துப்போ. அழிந்தாயா? இப்போது தெரிந்ததா இந்த விநாயகர் யார் என்று? வாருங்கள் பக்த கோடிகளே, அந்த அரக்கனை அழித்துவிட்டேன். வதம் செய்து அவனை நரகத்திற்கே அனுப்பிவிட்டேன். எல்லோரும் வாருங்கள். எல்லாம் நலமாக முடிந்தது. இனி யாரும் பயம் கொள்ள வேண்டாம் பக்தர்களே. சிங்சான், வந்துட்டேண்டா. எல்லாரும் உயிரோடு தான் இருக்கீங்களா? அப்பா, இப்போதான் நிம்மதி. சாமி, விநாயகரே அப்பா, ரொம்ப நன்றி அப்பா. உங்களை நம்பி வேண்டினதுக்கு காட்சி அளித்து நாங்கள் இருந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து வச்சிருக்கீங்க. கோடி நன்றி விநாயகர் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. வெற்றி விநாயகரே. அற்ப மானிடுகளே, நான் அழிந்து விட்டேன் என்று நினைத்தீர்களா? என்னை அழிக்க எவரால முடியாதடா. நான் கடவுளுக்கெல்லாம் கடவுள். இப்போது நான் உங்கள் எல்லோரையும் மிழுங்க போகிறேன். தடுத்து பாருடா கணேசா. பக்தர்களே, இங்கிருந்து எல்லோரும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போயுங்கள். பிராங்க்லின், எல்லோரையும் அழைத்து கொண்டு போ. நான் இந்த அசுரனை வதம் செய்வதை கண்டு கழியுங்கள். சரி கணேச பெருமாளே. சோட்டா பீம், சிங்சான், லிட்டில் சிங்கா, எல்லாரும் சீக்கிரம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏ அசுரனே, உனது சக்தியை காட்டிவிட்டாய். எனது யுத்தியை காட்டுகிறேன், பார்க்கிறாயா? உன்னை கொன்று காட்டோடு காற்றாய் கலக்க போகிறேனடா. இப்போது சமமா? அரக்கடே, நீ நெருப்பு, நான் நீர். எங்கே இப்போது என்னை விழுங்கி காட்டு பார்க்கலாம். வா, ஒளிந்து போ. இந்த கணேசனிடமே வா. வா வாடா, வந்து சண்டையிடு, இல்லை என்றால் மண்டியிடு. வா. ஏ அசுரனே, நீ நினைப்பது ஒருபோதும் நடக்காது. கடைசியில் வெற்றி எனக்கே. வா, நான் உன்னை அழித்து காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறேனா. என் பக்தர்களுக்கு சோதனை கொடுத்தது அல்லவா? உனக்கு கண்டிப்பாக வேதனை தருகிறேன். வாடா, வா. என்ன செய்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் சக்தியே பெரிது. உன் ஆயுள் இன்னும் சிறு நொடியில் அழிய போயிருது. ஓடி போடா சாத்தானே, தீய சக்தியே. நீ ஒருபோதும் நிலத்திலும் பூமியிலும் உனக்கு இடமே கிடையாது. அழிந்து போ. வாங்கிக்கோ, என் சக்தி இப்போது உனக்கு தெரிகிறதா? அசுரனே, என் கோபத்தை மிகவும் தூண்டிவிட்டாய். எனது இறுதி அடி வாங்கி மண்ணில் வீழ்ந்து போ. இப்போது தெரிந்ததா? இந்த கடவுளுக்கு நிகரான சக்தி எந்த தீய சக்தியிடமும் கிடையாது. அழிந்து போடா. பக்தர்களே, எல்லாரும் வாருங்கள். அந்த அசுரனை வதம் செய்து விட்டேன். இனி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். வாருங்கள் பக்தர்களே, வாருங்கள். நீ சிங்சான், டோரிமான், சோட்டா பீம், வாங்கடா. நம்ம விநாயகர் கடவுள் அந்த அசுரனை அழிச்சிட்டாரா? இனிமே அவன் வரவே மாட்டான். விநாயகர் அப்பா, உங்க சக்திக்கு யாருமே நிகர் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கணேசனை நம்பி அழைப்போருக்கு ஒருபோதும் கைவிட மாட்டான். எல்லோரும் நலமாயிருங்கள். ஓகே கைஸ், முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டே. அதுக்கப்புறம் நம்ம இந்த விநாயகர் எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எஃபோர்ட் எல்லாமே உங்களை என்டர்டைன் பண்ணதுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் லைக் போட்டுருங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இருந்தால் லைக் போடுங்க ப்ரோ. ஓகே கைஸ், இதே போல் ஒரு நல்ல எபிசோடில் திருப்பியும் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய் கைஸ், பாய் பாய்.